உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு, இன்னும் சில காலங்களில் தமிழகத்தில் பாஜக அரசு ஆட்சி அமைச்சிடும், எப்படி வட மாநிலங்களில் தொடர்ந்து ஆட்சி அமைச்சிட்ருக்கோ அதே மாதிரி தமிழகம் கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் ஆட்சி அமைச்சிடும்னு சொல்லிட்டுருக்காரு. அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் இவ்வளோ நேரம் இந்த உண்ணாவிரதம் போராட்டத்தில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிருப்பீங்க. என்னென்னா, இங்கே வந்து திமுக இப்போது தெலுங்கானாலையும் மகாராஷ்டிராலையும் இப்போ வந்து தமிழகத்திலையும் பார்த்திங்கன்னா மக்கள் விரோத ஆட்சிகள் தான் தொடர்ந்து நடத்திட்டு வராங்க. இதை எதிர்த்து தான் பாஜகவோட போராட்டம். மக்கள் வந்து இப்போ இன்றைக்கி மகாராஷ்டிராலையும் சரி, மகாராஷ்டிராவில் இப்போ வந்து பாஜக ஆட்சிக்கு வந்தது, தெலுங்கானாலையும் தமிழகத்திலையும் பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் கூட்டமாக பாஜகவை நோக்கி பயணித்து கொண்டிருக்காங்க. எங்களோட மாநில தலைவர் அண்ணாமலையால் இன்ஸ்பயர் ஆகப்பட்டு எஸ்பெஷலி இளைஞர்கள். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு நம்பிக்கையில் தான் எங்களோட உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி வந்து இன்னும் வெகு விரைவில் பாஜக அனைத்து மாநிலங்களையும் கைப்பற்றும், அது மட்டும் இல்லாமல் வரப்போகிற ஆண்டுகள்லேயும் பாஜக தான் அனைத்து மாநிலங்களையும் ஆட்சி செய்யுங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். மேலும் பார்த்திங்கன்னா எங்களோட பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா மக்களுக்கான நலத்திட்டங்களை தராங்க. இங்கே வந்து திமுக செய்கிற மாதிரி மத்திய அரசாங்கத்தோட நலத்திட்டங்களை கோப்பி அடித்து நாங்கள் திமுக கொடுக்குற மாதிரி இல்லாமல், அந்த மாதிரி இல்லாமல் நல்ல திட்டங்களை கொண்டு மக்களுக்காக நல்ல சேவை செய்து வருகிற ஒரு பிரதமரை கொண்ட எங்களோட கட்சி வெகு விரைவில் அனைத்து மாநிலங்களையும் ஆட்சி செய்யும் அந்த நம்பிக்கையில் தான் சொல்லியிருக்காங்க. இறுதியாக ஒரு கொஸ்டின் மேம், என்னென்னா பாஜக எம்எல்ஏ நயினா நாகேந்திரன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மத்தியில் பாஜக ஆட்சியில் இருக்கிறதுனால தமிழ்நாடு இரண்டாக பெரிய வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. அவருடைய கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு அது அவரோட தனிப்பட்ட கருத்தாக தான் நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கி வந்து எங்களோட மாநில தலைவரோ எங்களோட கட்சியிலிருந்தோ இல்லை எங்களோட பிரதமரோ இந்த மாதிரி ஒரு அறிக்கையோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களோ எங்கேயுமே எந்த இடத்துலையுமே பேசினதில்லை. அதனால் இதை பற்றி நான் கருத்து தெரிவிக்க முடியாது. அண்ணா அவர்கள் எந்த சூழ்நிலையில் எப்போ அப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் தான் எனக்கு, நான் பார்க்கல இந்த விஷயத்தை, நீங்கள் சொல்கிறதால தான் எங்களுக்கு தெரியும். நாங்கள் பாஜகவினர் எப்போதும் இந்தியாவை பிரிக்கிறதுக்காகவோ இல்லை எந்த ஒரு மாநிலத்தை பிரிக்கிறதுக்காகவோ எந்த ஒரு முயற்சியும் நாங்கள் எடுக்க மாட்டோம். மேலும் அந்த மாதிரி ஒரு முயற்சி நடந்தால் அது வந்து நாங்கள் எந்த விதத்திலையும் அதை நாங்கள் அனுபவிக்கவும் மாட்டோம். பாஜக எம்எல்ஏ நயினர் நாகேந்திரர் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மத்தியில் பாஜக ஆட்சியில் இருக்கிறதுனால தமிழ்நாட்டை இரண்டாவது பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. யாரு? நயினர் நாகேந்திரர் அவர்கள். தமிழ்நாட்டை ரெண்டா பிரிக்க முடியும் அப்படின்னு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் அதை வந்து பார்க்க, அது சொன்னதான் நான் வந்து எங்கேயும் பார்க்கலாமா? இன்னைக்கு காலையில் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அது அவருடைய கருத்தா இருக்கும். அது நம்மளுக்கு வந்து அந்த நம்ம கட்சியில வந்து எல்லாமே இந்தியாவை உண்ணதுன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அடுத்ததா வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இன்னும் சில காலங்களில் தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமைந்தே தீரும் அப்படின்னு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. வட மாநிலங்களில் எப்படி தொடர்ந்து ஆட்சியை பிடிச்சிட்டு வர்றாங்களோ அதே மாதிரி கேரளா தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் ஆட்சியை பிடிச்சிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 8 ஆண்டுகள் மத்திய அரசின் சாதனைகள், மத்திய அரசு மக்கள்கிட்ட வந்து செய்த பணிகள் எல்லாமே முன்னெடுத்து வச்சாக்கா 100% வந்து சவுத் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேயும் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப மிக அதிகமாக இருக்குது. ஏன்னாக்கா மக்கள் வந்து பிஜேபியை நாடி வந்துட்டு இருக்காங்க, பிஜேபியை நம்புகிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் நல்லா செய்யும், அதே மாதிரி இங்கே அண்ணாமலைஜி இருக்கார், அவர் வந்தார்னா தமிழ்நாட்டுக்கு நல்லா செய்வார்ன்ற ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை வந்துடுச்சு. இன்றைக்கி இருக்கிற திராவிட கட்சிகளோட அண்ணாமலைஜி வந்தார்னா பிஜேபி சிஎம் வந்தாங்கன்னா நல்லா பண்ணுவாங்கன்ற, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை தெலுங்கானாலேயும் அதே மாதிரி தான். நேற்று பார்த்தீங்கன்னா நடந்த பொதுக்கூட்டத்தில் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு மேலே வந்து கலந்துக்கிட்டாங்க. தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி நிலைமை மாறும். கண்டிப்பாக இவங்க வந்து அடுத்த சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி சார்ந்தவங்கள தான் இருப்பாங்க. அதுக்கான வேலைகள் நடைபெற்றுட்டு வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாம்மா, அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. நடந்துக்கிட்டு தரேன்னா மக்கள்கிட்ட நாங்கள் எங்களுடைய சாதனைகளை எத்தனை சேர்த்துட்டு இருக்கோம், நாங்கள் பண்ணுறதை எத்தனை சேர்த்துட்டு இருக்கோம், மக்கள் அதை நம்பி எங்களை நம்பி வராங்க. நன்றி. சென்னை மேற்கு மாவட்ட தலைவர்.